திருக்குறள் இறைமாட்சி அதிகாரம் முதல் குறள். படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இங்கே படைங்கிறது அந்த காவற்படையை குறிக்கும். இந்த காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை இருக்கலே, அந்த மாதிரி ஒரு நல்ல ஆற்றல் மிகுந்த படையை குறிக்கும். அடுத்தது குடி. குடிங்கிறது மக்களை குறிக்கும், நல்ல ஒரு அறிவார்ந்த குடிமக்களை குறிக்கும். கூழ் அப்படிங்கிறது அந்த நாட்டோட வளத்தை குறிக்கும், இல்லைனா செல்வத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல அல்ல குறையாத செல்வம். அமைச்சு, அமைச்சுங்கிறது ஒரு அமைச்சகம், அந்த மாதிரி சட்டமன்றம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்ல அறிவார்ந்த அமைச்சர்களை கொண்ட ஒரு அமைச்சகம். நட்பு, நட்புங்கிறது அண்டை மாநிலத்தோடு கொண்ட நட்பு, பக்கத்தில் இருக்கிற நாட்டோடலாம் ஒரு பகைமை பாராட்டாத ஒரு குணம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நட்பு, அதை குறிக்கும். அரண், அரண்கிறது ஒரு பாதுகாப்பு. இப்போ அந்த கோட்டைலாம் எழுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றி கோட்டைலாம் நல்ல பலமான ஒரு கோட்டையாக மோதி அழிக்க முடியாத அரண். இந்த மாதிரி ஒரு ஆறு விஷயமும் இருக்கிற ஒரு உடையான், அந்த மாதிரி உள்ளவனுடைய அரசு வந்து எப்படின்னா அரசருள் ஏறு. ஏறுங்கிறது ஆண் சிங்கத்தை குறிக்கும். ஸோ அவனுடைய அரசு வந்து ஒரு மிகப்பெரிய அரசு, ஒரு சிங்க ஆண் சிங்கம் போன்ற அரசாகும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. திருப்பி சொல்கிறேன், படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இறைமாட்சி ரெண்டாவது குறள் கை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கியல்பு. அஞ்சாமை அப்படிங்கிறது எதிரியாக இருந்தாலும் பயப்படாமல் இருக்கிறது, தப்பு நடக்கிறத பார்த்து பயப்படாமல் இருக்கிறது, அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறது, அந்த மாதிரி. ஈகைங்கிறது முடிஞ்சளவு நம்மளால் முடிஞ்சளவு அடுத்தவங்களுக்கு வந்து கொடுத்து உதவுறது. ஈகை அறிவு, அறிவுங்கிறது என்னதான் அமைச்சர்கள்லாம் நிறைய அறிவுரைகள் கூறினாலும் அதுக்கு சரியாக தவறான்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்குற ஒரு திறன் அவருக்கே இருக்கணும், அரசருக்கே இருக்கணும். ஊக்கம் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு இதிலே போகிறது, எப்படின்னா ஒரு நேர்மறையான எண்ணங்களையே கொண்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது ஊக்கம். இந்த நாளுமே எப்படி இருக்கணும்னா எஞ்சாமை வேந்தர் இயல்பு, ஒரு அரசனுக்கு இயல்பாகவே இருக்கணும். இந்த நாளத்தில் ஒன்று கூட குறையக்கூடாது, எஞ்சக்கூடாதுங்கிறதான் எஞ்சாமை சொல்லுவாங்க. ஸோ அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், நாலு விஷயம் அதில் சொல்லியிருப்பாங்க. இந்த நாளுமே எப்படின்னா எஞ்சாமை, இந்த நாளுமே வந்து எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பாக இருக்கணும். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் இயல்பு. இறைமாட்சி மூன்றாவது குறள் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநான்பவர்க்கு. தூங்காமை அப்படின்னா என்னென்னா தூங்காமல் இருக்கிறது இல்லை, இப்போ இன்றைக்கி முடியல நாளைக்கு பார்த்துக்கலான்னு போய் தூங்க போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த காலம் தாழ்த்தி செய்கிறது. எந்த விஷயத்தையும் காலம் தாழ்த்தாமல் இருக்கணும் அப்படின்றது தான் தூங்காமை. கல்வி, இப்போ எல்லா விஷயத்தையும் பற்றின ஒரு கல்வி அறிவு இருக்கிற ஒரு அரசனை வந்து யாராலையும் வந்து ஏமாற்ற முடியாது. ஸோ கல்வி நல்ல தர முடியாத ஒரு அரசன் இருக்கணும். துணிவுடைமை, துணிவுடைமைனா எந்த ஒரு விஷயத்தையும் தானாக துணிஞ்சு செய்கிறது, இந்த விஷயத்தை செய்யலாமா அப்படின்னு பயப்படாமல் ஒரு புது புது இனிஷியேட்டிவ், புது புது திட்டங்களை வந்து துணிஞ்சது செய்கிறது. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இங்கு மூணு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த மூணு எப்படி இருக்கணும்னா ஒரு நிலத்தை ஆள்பவருக்கு, நிலநான்பவருக்கு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கா நிலநான்பவருக்கு, தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநான்பவர்க்கு. அறநிழுக்கா தல்லவை நீக்கி மரணிழுக்கா மானமுடைய தரசு. அறன் இழுக்கா, அறன்கிறது அறம், தர்மம் சொல்லுவாங்க, அதாவது முறைப்படி செய்ய வேண்டிய வேலைகள். ஒரு அரசனாக இருந்துக்கிட்டு எந்த தர்மமோ அதை செய்யணும், அது இல்லாதது செய்யக்கூடாது, அதுதான் அறன் இழுக்கா. இழுக்கானா அது இல்லாத ஒரு விஷயம், துன்பப்படுற ஒரு விஷயம். ஸோ அறன் இழுக்கானா அரணுக்கு துன்பப்படுற விஷயத்த செய்யக்கூடாது. அறன் இழுக்கா தல்லவை நீக்கி, அதை நீக்கிட்டு மரண் இழுக்கா, மரம்ங்கிறது வீரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மரமும் வந்து குறையக்கூடாது, வீரமும் வந்து குறையாமல் அந்த வீரத்துக்கும் ஒரு துன்பம் வராமல் மானம் உடைய தரசு, தன்மானத்துலேயும் வந்து குறைவாக இருக்கக்கூடாது, அதான் மானம் உடைய தரசு. இது எல்லாமே ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு அரசனுக்கும் இருக்கணும் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. அறநிழுக்கா தல்லவை நீக்கி மரணிழுக்கா மானம் உடைய தரசு. இறைமாட்சி ஐந்தாவது குறள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இயற்றலும் அப்படின்னா எந்த வழியெல்லாம் வந்து வருமானம் வர வைக்கலாம் அப்படின்ற வழியெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதுதான் இயற்றலும். ஈட்டலும் அப்படின்னா அந்த வருமான வர வழியை கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, அந்த வழியில் அந்த வருமானத்தை கொண்டு வரது, ஒரு அரசாங்கத்துக்கு தேவையான பணத்தையோ அந்த செல்வத்தையோ கொண்டு வரது. காத்தலும் அப்படின்னா அந்த கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது, அதை கரெக்டாக காப்பாற்றுறது, சேமித்து வைக்கிறது, அந்த மாதிரி காத்தலும் காத்த வகுத்தலும். அந்த காசை வச்சுருந்தா மட்டும் பத்தாது, அதை கரெக்டாக யார் யார் எந்தெந்த மக்களுக்கு கொடுக்கணும், எந்தெந்த பகுதிக்கு கரெக்டாக போய் சேரணும், அந்த மாதிரி கரெக்டாக அதை வகுத்து கொடுக்கறதுக்கும் கொடுக்கறது தான் ஒரு நல்ல அரசு, அது ஒரு வலிமை பொருந்திய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. 6வது திருக்குறள் காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சி கெளியன் அதாவது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, காட்சிக்கு எளிமையாக இருக்கிறது. கடுஞ்சொல்லன் அல்லனேல், கடுஞ்சொல்லன் அப்படின்னா அந்த கடுமையான சொற்களை சொல்ல மாட்டாங்க. மீக்கூறும் மன்னன் நிலம், மன்னன் நிலம் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு அரசனுடைய நிலம், அரசனுடைய நாட்டை சொல்கிறாங்க. அந்த இடத்துல அரசனுடைய நாட்டை மீக்கூறும், மீக்கூறும்னா அதிகமாக புகழ்ந்து கூறும் இந்த எது இந்த உலகமே. ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் கடுமையான சொல்லும் பேசாத மன்னனுடைய ஆட்சியை இந்த உலகமே புகழ்ந்து பேசும் அப்படிங்கிறது தான் பொருள். காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். இறைமாட்சி 7வது திருக்குறள் இன் சொல்லால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொல்லால் தான் கண்டனை திவ்வுலகு. இன் சொல்லால் அதாவது இனிமையான சொல்லால் ஈத்தளிக்க வல்லாருக்கு, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த இனிமையான சொல்லையே சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு நிறையா வாரி வாரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து தான் சொல்லால் தான் கண்டனை திவ்வுலகு, அவங்க இந்த உலகத்தில் கேட்குற பார்க்குற எல்லாத்தையுமே இந்த உலகம் அவருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சொல்லால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொல்லால் தான் கண்டனை திவ்வுலகு. இறைமாட்சி 8வது திருக்குறள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், நீதி நிறையில் எந்த ஒரு தவறும் இல்லாமல் கரெக்டாக நீதி வழங்குகிற ஒரு மன்னவனை மக்கள் கடவுள் மாதிரியே நினச்சி கும்பிடுவாங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். இறைமாட்சி 9வது குறள் செவிகைப்ப சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. செவிகைப்ப அப்படின்னா செவியை குடையக்கூடிய, அதாவது காதை குடையக்கூடிய சொற்பொறுக்கும் அந்த மாதிரி ஒரு சொல்லை வந்து தாங்கிறது, பொறுக்கும்னா தாங்கிக்கிறது. அதாவது நமக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி ஹையர் அத்தாரிட்டி வந்து நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தகுதியுடைய பெரியவர்கள் நம்ம திட்டும்போது அதை பொறுத்துக்கிட்டு போகிற ஒரு பண்புடை வேந்தன், அந்த மாதிரி ஒரு பண்பு கொண்ட அரசன் கவிகை கீழ் தங்கும் உலகு. கவிகைனா குடைன்னு சொல்லுவாங்க, அவருடைய குடை கீழே அந்த உலகமே தங்கணும்னு ஆசைப்படும். நமக்கு மேலே இருக்கிற பெரியவங்க ஏதோ ஒரு சொல்லி சொல்லும்போது அதை நம்ம பொறுத்துக்கிற பண்பு அந்த வேந்தனுக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுடைய குடைக்கு கீழே, அது அவங்களோட ஆட்சியை கீழே தங்குறதுக்கு மக்கள் உலக மக்களே விரும்புவாங்க அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. செவிகைப்ப சொற்பொறுக்கும் பண்புடைய வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. இறைமாட்சி 10வது குறள் கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் குழி. கொடை அலி கொடையனா ஃபஸ்ட்டு வந்து கேட்குறவங்களுக்கு கொடுக்கறது, எல்லாருக்கும் யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கறது தான் கொடை. அலி அப்படிங்கிறது அழிக்கிறது, அருள் அழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது இறக்க குணம் படைச்சி மக்களுக்கு வந்து அருள் அளிக்கிறது. செங்கோல் அப்படின்னா செங்கோல் தாங்கி செம்மையான ஆட்சி நடத்தி மக்களுக்கு நீதி நெறி வழுவாமல் தீர்ப்பு வழங்குறது செங்கோல். குடி ஓம்பல் அப்படின்னா மக்களை காப்பாற்றுறது, ஓம்பல்னால் பாதுகாக்கிறது, குடிங்கிறது குடிமக்களை குறிக்கும். குடியோம்பல் நாலு விஷயத்தை இங்கே சொல்லியிருப்பாங்க, கொடை அளிக்கிறது, அருள் வழங்குறது, அருள் மீன்ஸ் இறக்க குணம் படைத்து மக்களை காப்பாற்றுறது, செங்கோல் ஆட்சி நெறி வழுவாமல் நடத்துறது, செங்கோல் குடியோம்பல் மக்களை காப்பாற்றுறது, நான்கும் உடையானாம் வேந்தர் குழி. அப்படி உடைய ஒருத்தன் வந்து யார், அந்த மாதிரி ஒரு அரசன் யாருன்னா வேந்தர் குழி, மன்னர்களுக்கெல்லாம் வந்து ஒளி விளக்கு போன்றவன், அதனால தான் வேந்தர் குழி அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் குழி.